நல்லெண்ணெய், கருவாட்டு குழம்பு சூடு, அதெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்யணும். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், என்ன போட்டதுல, என்ன போட்டதுல, தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், உப்பு எதுவுமே போடலையாதுல, சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, கோல்டன் கலர்ல வரணும், வந்துச்சு கோல்டன் கலர்ல வந்ததுதான் மசாலா ஊற்றுல. மீன் குழம்பு எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி தான் கலர் போடணும். மசாலா ஊற்ற போறேன், ஊத்து கறியுது. கலக்கு கலக்கு எப்பலாம் வீடியோ எடுக்கணும்னா அப்பலாம் வில் என் புலிதா புலி குழம்பு மசாலா தோணும். நான் எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார்ல இருந்து கறி குழம்பு வரைக்கும் ஆல் லெவல் எல்லா குழம்புக்கும் ஒரே மசாலா தான். தக்காளி சாப்பாடு செய்ய கூட இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளி சாப்பாடுல தக்காளி பிரியாணி, எங்க வீட்டுல தக்காளி சாப்பாடு செஞ்சாக்கி தக்காளி பிரியாணி வாசனை பார்த்துட்டு சிக்கன் குழம்பான்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி தேவையா தண்ணி ஊத்திக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும், அதனால தண்ணி நிறைய இருக்கும். முருங்கைக்காவா? என்ன செய்யற? கருவாட்டு
உப்பு கொஞ்சமா போடுங்க ஏன்னா கருவாடல உப்பு இருக்கும் இது அதிகம் தான் அந்த உப்பு இல்லையா நேர்ல பார்க்க நிறைய இருக்கு கேமரால பார்க்க கம்மியா இருக்கு குழம்பு எவ்வளோ அடி இவ்வளோ அடிதான் பொறுத்து கட் பண்ண கருவாட்டு குழம்பு கூட நான் கத்திரிக்காய் முறுக்குதான் போடுவேன் பார்த்தீங்களா முருங்கை வந்து லைட்டா கீறி போடணும் தானே மசாலா கருவாட்டு குழம்பு உன் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அதுக்காக எனக்கு என்ன என்ன தருவேன் எனக்கு வந்து ஓகே பிரியாணி வாங்கிக்கான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டா வாசனையா இருக்கு நான் எப்பவுமே போடுவேன் மசாலா கூட தான் நீ எல்லாத்துக்கும் போடுவ அதையும் வாசனை தெரியல மூடி வைக்கணுமா சரி கழுவ நான் கட் பண்ண போறேன் இவ்வளவு பெருசா இருக்கு கத்தி கருவாய் ஊற போடுறதுக்கு ஏன் ஊற போடுறீங்க அப்பதான் செதுல சரி கட் பண்ணட்டா கருவாடு போட போற இவ்வளவு கருவாடு தான் கருவாடே 30 ரூபாய் கடையில் நான் உன்ட்ட கேக்கட்டா எப்படி அது எல்லாம் கரைஞ்சுதான் பாப்போது முழுசு இருக்கு எனக்கு மட்டும் எல்லாம் இருக்கட்டும் உனக்கு இருக்கு கருவாடு 30 ரூபாய் மத்தி கருவாடு நார்மல் கருவாடு வாங்கினேன் இதோட அதிகமா வந்திருக்கோங்களா இன்னும் கருவாடு காணும் நான் கட் பண்ண போறேன் அப்போ உடஞ்சு போயிரும் கருவாடு ஒரு வாசனையும் வரல இல்ல உனக்கு வருத வாசனும் உனக்கு நல்லா மூக்கு பெருசா இருக்கு குழம்பு ரெடி பாருங்க 1 2 3 மூணு கருவாடு கெட்டியாயிடுச்சு குழம்பு நார்னா நல்லா கெட்டியாயிடு சாப்பிட்டேன் சாப்பிடத்தா முருங்கக்கா கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போறோம் ஓகே டேம் கருவாட்டு குழம்பு ரெடி